இதை தான் சும்மா இருத்தல். ஆன்மீகத்தில் சொல்கிறாங்கள சும்மா இரு, எல்லாரும் ஒன்று என்ன பண்ணிடுறாங்க, சும்மா துறவி ஆயிடுறேன் எனக்கு ஒரு வேலையும் இல்லை, சும்மா இருக்கிறத இல்லை ஈஸி நினைக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் திறந்துட்டு தன்னுடைய புற கடமைகளை கூட திறந்துட்டு என்ன பண்ணிடுறாங்க, துறவுற மாதிரி போயிடுறாங்க. உண்மையில் சும்மா இருத்தல் அதுவல்ல, அகத்துக்காக சொல்லப்பட்டது தான் சும்மா இருத்தல். நம்முடைய கடமையை நாம் தான் வெளியே செய்யணும், நமக்கான கடமைகள் இருக்குது. மனசளவில் சுமக்காமல் சும்மா இருக்கணும். இன்னும் இந்த தியானத்தில் விபாஷனெல்லாம் பயிற்சியெல்லாம் போன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மக்கள் எப்படிலாம் போராடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா இருன்னா என்னென்னா, நான் என்னுடைய மைண்டு வந்து நோ மைண்ட் ஸ்டேட்டில் இருக்கணும், எனக்கு எந்த எண்ணமும் வரக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து டோட்டலாக எல்லா எண்ணங்களுமே எந்த எண்ணமும் வரக்கூடாதுன்னு சும்மா இருக்கிறது முயற்சி பண்ணுறாங்க. ஆக்சுவலி எனக்கு கிளிக்கான பகுதி இந்த பகுதி தான், அதனால தான் நான் சொல்கிறேன். நான் ஐயாவை சந்தித்து ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் நமக்கு அங்கே வேலையில் மைண்டை வந்து சும்மா வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு நாள் எந்த எண்ணமும் வரக்கூடாது, ஏதாவது காட்சி பார்த்தா என்ன வருதுன்னு எந்த காட்சியும் பார்க்காம ஒரு ரூமுக்குள்ளே போய் கதவுலாம் தாப்பாடு போட்டு எந்த சத்தமும் என் காதுக்கு வரக்கூடாது. ஏன் சில சத்தங்கள் வந்து நமக்கு ஒரு தாட்டை உருவாக்கும், சில காட்சிகள் சில தாட்டை உருவாக்கும். ஸோ ரூமுக்குள்ளே போயாச்சு, லைட்லாம் ஆஃப் பண்ணியாச்சு, சவுண்ட் இல்லாமல் கண்ணை மூடி உட்காந்துருக்கிறேன், என்னடா பண்ணுறதுன்னு எண்ணம் வந்துச்சு. உட்காந்துருக்கிறப்ப என்ன பண்ணுறது, இவன் நேரத்தில் அவன் என்ன பண்ணிகிட்டு இருப்பான், என் டிவியில் என்ன படம் ஓடும், எல்லா எண்ணமும் வந்துச்சு. இது சும்மாவே இருக்க முடியலையே, இதெல்லாம் இப்படி தாட் வந்து நம்மளை கொள்ளுதே, என்ன தான் பண்ணுறது சும்மா இருக்கிறது. ஐயா அடுவே உண்டு இல்லைன்னு கேட்டலான்ட்டு அன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு ஐயா எல்லாம் சாயந்தரம் காஃபி சாப்பிட்டு உட்காந்துருக்கோம், ஐயா உட்காந்து பக்கத்தில் உட்காந்துருக்கேன், ஐயா இன்றைக்கி காலையிலேருந்து நான் சும்மா இருக்கிறதுக்கு சாதாரண முயற்சி இல்லை, மிகப்பெரிய முயற்சி பண்ணிட்டேங்க, என்னால் முடியவே இல்லை, நீங்கள் எப்படி சும்மா இருக்கிறத பற்றி சொல்கிறீங்கன்னு கேட்குறேன். ஐயா சிரிச்சார், எது சும்மா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்களா அப்படிங்கிறாரு. ஆமாங்க ஐயாண்ணே, யாராலையாவது முயற்சி பண்ணி சும்மா இருக்க முடியுமா அப்படின்னாரு. ஏன் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு, சும்மா இருக்கிறது எதுக்கு முயற்சி பண்ணணும், முயற்சி பண்ணி வேலை செய்யலாம், முயற்சி பண்ணி சும்மா இருக்க முடியுமான்னாரு. ஏன் அப்படின்னா என்னங்க ஐயா அப்படின்னு, மனசு எப்படி வேணாலும் இருக்கட்டும்னு சொல்லி அறிவு சும்மா இருக்கிறது தான் சும்மா இருக்கிறது அப்படின்னாரு. நல்லா நோட் பண்ணிக்கங்க, மைண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம், என்ன தாட் வேணாலும் வரலாம், நம்ம தான் அதுக்கு நெகட்டிவ் தாட்டு பாசிட்டிவ் தாட்னு பேர் கொடுத்துக்குறோம், அது தாட் அவ்வளோதான், என்ன தாட் வேணாலும் வரலாம், அதில் நமக்கு எந்த வேலையும் இல்லைன்னு அறிவு சும்மா இருக்கிறது தான் சும்மா இருக்கிறது. அப்போடா அப்போ வேலையே இல்லையா, ஒரு வேலையும் இல்லையான்னு, ஒரு வேலையும் இல்லைனாரு. அப்போ ஏற்பட்ட அந்த ஃப்ரீனஸ் தான், அதுதான் அந்த புரிதலெல்லாம் ஏற்பட்ட விளைவு தான். ரொம்ப நாளாக டேம் அடைச்சி வச்சுருந்து திடீர்னு திறந்துவிட்டால் என்ன ஆகும், பல நாள் அடைப்பட்டதெல்லாம் பீரிட்டு ஓடும்ல, அது மாதிரி அவ்வளோ ஃப்ரீ ஆகிடுச்சு. சுமந்த சுமையெல்லாம் கீழே போட்டு உடஞ்ச மாதிரி ஆகிடுச்சு, டோட்டலாக விட்டு ஃப்ரீ ஆகிடுச்சு. இதுக்கு ஈடுனையே கிடையாதுங்க, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த புரிதல் ஏற்பட்டால் மட்டும்தான் நம்ம புதுசாக நம்ம வாழ்க்கையே தொடங்கும். இந்த புரிதலுக்கு அப்புறம் தான் நம்ம வாழ்க்கைங்கிறதே புதுமையாக நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம், எல்லாத்தையும் ஏற்றுக்குவோம். அவங்ககிட்டையும் நிறை குறையோடு இருக்குது, எல்லாத்துலேயுமே நிறை குறையோடு, நம்ம மைண்ட்லேயும் நிறை குறை இருக்குது, எல்லாத்தையும் நிறை குறையோடு எப்போ நம்ம அக்செப்ட் பண்ணுறோமோ அப்போ தான் அது நிர்வாகம் பண்ணுற பொறுப்பு நம்ம கிடையாது. மனசை நிர்வாகம் பண்ணுற பொறுப்பை துறக்கிறது தான் உண்மையான துறக்கிறது. நீங்கள் எப்போ ஏதாவது வேணான்னு அதை பொறுப்பு எடுத்துக்கிறீங்க, அது உங்கள் செயலை தூண்டும், நீங்கள் தவறான செயல் செய்வீங்க, எல்லாமே நடக்கும். அகத்தளவில் பொறுப்பை துரத்தல் தான் துறவு. புறத்தில் பொறுப்பு இருக்குது நமக்கு, நம்ம குடும்பம் இருக்குது, எட்டியதை செய்யணும், எட்டாததை விட்டுணும். அங்கே புறத்துலையும் பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தை ரொம்ப நினச்சிட்டு இருக்க தேவையில்லை, நம்ம எட்டியதை நீங்கள் நல்லா செய்யணும், திறமையாக செய்யணும், நல்லபடியாக என்ன முடியுமோ செய்யணும், நமக்கான கடமை இருக்குது. புறத்தை சீர் பண்ணால் மட்டும்தான் சீராகும், புறத்தை முயற்சி பண்ணால் மட்டும்தான் ஒழுக்கமே பண்ண முடியும். அகத்தில் ஏதாவது பண்ணிங்கன்னா தப்பாக போகும், எதை எந்த முயற்சி எடுத்தாலும் அது என்ன பண்ணும், பிரச்சனையும் உண்டாக்கணும். ஓகேங்களா. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் ஒரு நாள் சிறப்பு ஞான முகாம் அக்டோபர் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 6/10/2024 ஞாயிற்றுக்கிழமை. நேரம் காலை 9:30 முதல் மாலை 5:30 மணி வரை. இடம் ஹோட்டல் கிரீன் பார்க், வடபழனி, சென்னை. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம்.
ஆன்லைனில் பதிவு செய்ய www.sreebhagavat.comஇல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள். 9942219065 முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.